ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியான சீஸ் ரோல் தான் பார்க்க போகிறோம். இதை எப்படி பண்ணுறது, இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இதுக்கு வந்து ஒரு 5 ஸ்லைஸ் ஆஃப் பிரெட் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம சைடெல்லாம் இப்போ நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, எல்லா ஸ்லைசஸும் நம்ம வந்து சைட் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இதை வந்து 1 பை 1 நம்ம வந்து சப்பாத்தி ரோல் பண்ணுற மாதிரி நம்ம நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி சன்னமாக தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் டபுள் சைடும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா சன்னமாக ரோல் ஆகும். பாருங்கள், டபுள் சைடும் நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சி எடுத்துக்கிறோம். இப்போ எல்லா ஸ்லைசஸும் இந்த மாதிரி நம்ம பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா 2 டேபிள்ஸ்பூன் மைதா எடுத்துக்க போகிறோம். அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்க போகிறோம். அப்புறம் 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட். இதை எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப திக்காகவும் கலந்துடாதீங்க, ரொம்ப தண்ணியாகவும் வேண்டாம். இதோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இதில் நம்ம டிப் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ வந்து அந்த பிரெட் ஸ்லைஸில் நடுவில் வந்து நம்ம சீஸ் வச்சிடுறோம். சீஸ் வச்சு நல்லா டைட்டாக இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். இந்த சீஸ் ஸ்லைஸ் வந்து வெளியில் வராத மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா ஸ்லைஸும் ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு வெசலில் வந்து நம்ம ஆயில் யூஸ் ஆட் பண்ணி நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த மைதா மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அதில் நல்லா டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் வந்து நல்லா இதை கோட் பண்ணிக்கலாம். எல்லா சைடும் பண்ணுற மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி 1 பை 1 நம்ம வந்து எடுத்து அந்த ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் சிம்லேயே வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க, ஏன்னா பிரெட் க்ரம்ஸ் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிற மாதிரி ஆகிடும் சடனாக. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் சிம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மெதுவாக நல்லா திருப்பி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பக்கமும் அந்த கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா, நல்லா ப்ரௌனிஷ் கலர் வரும்போது நம்ம ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா ஃப்ரை ஆயிரும். பாருங்கள், இப்போ ஆல்மோஸ்ட் ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ இதுதான் கிறிஸ்பியான சீஸ் ரோல் பண்ணுறதுக்கான ரெசிபி. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி லிவிங்.